சர்வசக்தி ஆதி நின்றார்க்கு தேவி திருஷூலி அம்மையப்பன் திருவடி இரட்சக ஜெகத்மாதா சர்வபரா பரமேஸ்வரி மகாசக்தி குருவடி திருவடி அருளடி மலரடி சரணம். ஆன்மீக பக்தகுடிகளே, ஆன்மீகம் அறிவோம் அப்படின்ற இன்னைக்கு புரட்டாசி அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை, எத்தனையோ உணர்வுகளை பேசுவது செலவாக புரட்சிகளாக இருக்கிறது. ஆன்மாவோடு ஆன்மீகம் அப்படின்னு நம்ம தெய்வீக அருளை வந்து ரட்சிக்க வேண்டும், வணங்க வேண்டும், நல்ல குருவினுடைய உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு வழிபாடுகளை தூய்மையாக வழிபாட வேண்டும். காளியம்மாவுடைய சத்தியம் என்னன்னா, அம்மாவை உண்மையாக நம்புகிறவங்களுக்கு தான் அந்த அருள் கிடைக்கும். காளியம்மா வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம். அந்த காளியம்மா வந்து சிறப்பான முறையில் வழிபாடு செய்யும் பொழுது அனுகிரகங்கள் கிடைக்கும். அதே நேரத்தினில காளி இல்லையே கலிவேகத்திலே காரியம் இல்லை. அந்த அம்மாவுடைய சக்தி சிறப்பானது. சிறந்த மகான்கள் சாமி குருக்களை சந்திக்கும் போது புனிதமாகவும் உண்மையாகவும் பழக வேண்டும். பொய்யாகவே சுயநலத்துக்காகவே காரியத்துக்கு காரியம் ஆனால் பழகிவிட்டு காரியம் தீர்ந்தால் விலகி ஓடுகின்ற போது இருந்ததுன்னா மோட்சம் கிடைக்காது. உன்னை நீ ஏமாற்றிக்கலாம், அது வேறு. உன்னுடைய மனசாட்சியை நீ ஏமாற்றிக்கக்கூடாது. ஏமாற்றிக்கினா அழிகாலத்தை நெருங்கிடும். இன்றைக்கி நிறைய மனசாட்சி இல்லாமல் வாழ்ந்து கொண்டு பல மிருக செயல்களாக சிலர் ஓடுகிறார்கள். அது என்ன மனசாட்சினா, யார் எந்த தெய்வம் எந்த சாமியால் நம்ம நல்லா இருக்கிறோம், எந்த கடவுள் எந்த தெய்வம் நம்மளுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கு, உயிரை காப்பாற்றிருக்கு, எந்த சாமி நம்மளுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கு, எந்த குரு நம்மளை வாழ வச்சுருக்காரு, எந்த சாமி குரு வந்து நமக்கு உழைச்சிருக்கிறாரு, யார் நம்மளுக்கு வந்து இவ்வளோ பெரிய வேலை செய்வாங்க, எத்தனை தலைமுறை இதுக்கு புண்ணியம் சொன்னால் கூட தீருமா, அவ்வளோ பெரிய சாமி வந்து உழைச்சி ஒரு உயிரை காப்பாற்றுறாங்க, நைட்டும் பகலும் வந்து கத்தி ஒருவருக்கான வாழ்க்கையை நிலைநாட்டுவதற்கு எவ்வளோ பெரிய கஷ்டத்தை ரிஸ்க் எடுத்து எவ்வளோ பெரிய ஒரு தியாகம் பண்ணியிருக்காங்க, அதுக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம், அதுக்கு நம்ம என்ன பண்ணி ஒன்றுமே இல்லையே அப்படின்னு ஒவ்வொரு மக்களும் புரிஞ்சு கொள்ள வேண்டும். இன்றைக்கி நிறைய பேர் கோடிக்கணக்கான பணம் வச்சுக்கிறவங்க பூரா செத்து போயிட்டான் திடீர் திடீர்னு, அவன் பணம் வந்து அவன் உயிரை காப்பாற்றலை. பணம் வச்சுக்கிறவன் பூரா பெரிய ஆளுன்னு நினச்சவன் பூரா எல்லாமே போய் சேர்ந்துட்டான். இந்த உலகம் ஒரு மாயை. இதில் கொஞ்ச நாள் தான் ஒவ்வொரு வாழ்க்கை. எப்போ நீ வாழ போகிற, எப்போ உன்னுடைய பயணம் முடிய போகுதுன்னு தெரியாது. இதில் வந்து எத்தனையோ உயிர்களை போராடிய உயிர்களை காப்பாற்றியவர் நான், மகாகுரு. அதனால் இன்றைக்கி நிறைய வந்து நன்றி மறப்பதும் துரோகம் செய்வதும் ஏளகமாக நினைப்பதும் தீமையாக பார்ப்பதும் உனக்கு அல்பனுக்கு வாழ்வந்தால் வாழ்க்கை கொடுத்தவனே எட்டி ஒதிப்போதும் நன்றி மறப்போதெல்லாம் லேசிப்பாட்ட விஷயம் கிடையாது. இதெல்லாம் இறந்து போன பிணத்துக்கு சமம் அப்படின்னு தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அதே நேரத்தினில் தெய்வம் வந்து யாராருக்கு என்னென்ன ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்குதோ அதுதான் கொடுக்கும். எல்லாருடைய நினப்புக்கும் எல்லாருடைய கற்பனைக்கும் இந்த நாட்டில் நடக்காது. சாமிக்கின்னு ஒரு சக்தி இருந்தால் அது என்ன செய்யும், அந்த சத்தியத்தை யார் உண்மையாக வணங்குறாங்களோ நம்பிக்கை உள்ளவங்களை தான் அந்த வழிபாட்டுக்குள்ளேயும் அந்த உண்மையான பாரபட்சத்துக்கும் கொண்டாடும். மீதி வந்து துரோகிகள் முள்ளமாரிகள் தெய்வத்துக்கு ஆப்போசிட்டானவர்கள் அதே நேரத்தில் வந்து கெட்டதான வழிகளிலே தோன்றி தெய்வத்துக்கே அநியாய ஆக்கிரமம் செய்யலாம்னு நினைக்கிறவர்கள்லாம் வந்து வாழ்க்கையுடைய பாதையை வந்து அவங்களுக்கு இருளை கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கும். அதனால் ஏன் நம்ம சொல்கிறோன்னா, இன்றைக்கி ஒரு மனிதன் தான் சூழ்நிலவாதியாக இருக்கிறான், தான் சூழ்நிலத்துக்காக தவறு செய்கிறவன், பொய் சொல்கிறவன், உண்மையை பேசாத இருக்கிறவன், உண்மையை வணங்காத இருக்கிறவன், உண்மையை எடுத்து செல்லாமல் இருக்கிறவன், பொய்யை எடுத்து சொல்கிறவன், சாய்காலுக்கு சாய்காலு பேசுகிறவன்,
ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு நினச்சி பேசுகிறவன், இந்த மாதிரி உள்ள மனிதர்கள்லாம் வந்து தெய்வம் வந்து வாழ்த்தாது. தவறு செய்கிறவன், ஒரு குடும்பம் இருக்கும்போது அடுத்த குடும்பத்தை கெடுக்கிறவன், ஒரு வாழ்க்கை இருக்கும்போது 4000 தவறுகளுக்கு அலைஞ்சிக்கின்னு ஓடுறவன், இப்படின்ற ஒரு நிலைப்பாடு வருதுன்னா தெய்வம் அந்த சாமிங்க வந்து உன்னை நேசிக்காது. அதனால் இந்த கருணை என்பது என்னன்னா, உன்னால் வந்து முடியாட்டாலும் உபதேசம் ஒரு தீமை பண்ணக்கூடாது. இன்றைக்கி நிறைய பேர் தீமையே பண்ணுறான். ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அந்த உதவியை நம்ம செய்யணும்னா அதை செஞ்சுட்டு தான் நம்ம நிற்கணும், இல்லைனா இறந்து போயிடணும். அந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றாமல் நிறைய பேர் சொன்ன வாக்கை காப்பாற்றத பல பலன்னு துணி போடுறது, வெளியில் ஒரு பேச்சு, உள்ள ஒரு பேச்சு, வாழ்வில் ஒரு பேச்சு, வாயை திறந்தா பொய், கூவாரம், நாத்தம், எத்தனையோ பாவங்களை பண்ணிவிட்டு விளங்காத இந்த தலைமுறையில் கடக்கும்போது கூட இதிலிருந்து புண்ணியத்தோடு வாழலைனா மீண்டும் பாவம் பண்ணி இன்னமும் அடுத்த தலைமுறைக்கு அழிகாலத்தை ஏற்படுத்துறதுக்கு சில பேர் போகிறான். அதனால் உண்மையான வழிபாடு, உண்மையான சாமி, குரு, இந்த சத்தியம், தர்மம், இதை நோக்கி போங்கடன்னா இதில் வந்து புரிதல் கிடையாது. அதனால் ஆன்மீகங்கிறது எல்லாருடைய மனதிலும் உயர்ந்துடாது, புரிஞ்சிடாது, உணர்ந்துடாது. உணர வைக்கக்கூடிய எண்ணங்கள் தான், புரிய வைக்கக்கூடிய குணங்கள் தான், உயர வைக்கக்கூடிய எண்ணங்களில் தான் அது உயர முடியுமாக்க முடியும். சும்மா இருக்கிறவங்க எண்ணத்துலேயோ மனசுலேயோ உயர வைக்க முடியாது. இன்றைக்கி திடீர்னு திடீர்னு ஹார்ட் அட்டாக்கு, மார்வலி, நெஞ்சு வலியும் சாகுறான். ஏன் சாகுறேன்னா மறக்கா மறக்காயாக அளந்து துண்ணுட்டு, ஏன்னா உடல் பருமான மரசேக்கு மாதிரி இருந்துக்குன்னு செத்து போகிறான். இதை வந்து கொஞ்சமாக தின்னுட்டு கடவுளுக்கு செஞ்சினா கூட இன்னும் கொஞ்ச நாள் இருப்பான். சில பேர் குடிக்கிறான், குடிச்சிட்டு தான் சம்பாதிக்கிறத தானே அழிச்சிட்டு நான் விளங்கலை விளங்கலைன்னு சொல்கிறான். ஆதாரி பை நிறைய பேர் இருக்கிறான். அந்த குடிக்கிற காசு தெய்வத்துக்கும் இயற்கைக்கும் செலவு பண்ணால் கூட உன்னுடைய ஆன்மா, நீ இறந்து போன பிறகு உன் ஆன்மாவுக்கும் ஒரு மகிமையை கொடுக்கும். இந்த சாமி இவன் வந்து இது எனக்கு மாதம் மாதம் பூஜை செஞ்சார், அபிஷேகம் செஞ்சார், தொண்டு செஞ்சார், சேவை செஞ்சார், அந்த அம்மாவுக்காக எத்தனையோ தர்ம காரியம் செஞ்சார் அப்படின்ற ஒரு தெய்வங்கள்லாம் வாழ்த்தோம். இன்றைக்கி வாழும் போதே ஒரு தர்மம், உதவி, ஒரு சேவை ஒன்றுமே இல்லாத எல்லாம் கிலோ கிலோவாக குடிச்சிட்டு துண்ணுட்டு திடீர்னு செத்து போய் நான் வாழலையே போகலேன்னு சில பேர் இருப்பான். சில பேர் வந்து வஞ்சகத்தை மனசில் செமுந்துட்டு இருப்பான். ஏன்னா நம்ம ஏன் வந்து தர்மம் செய்யணும், நம்ம ஏன் போய் வழிபாடு செய்யணும், அதில் என்ன லாபம், மாதம் மாதம் ஏன் வழிபாடு செய்யணும், அதுக்கு செலவாகுமே, நம்ம ஏன் போகணும், அதனால் நமக்கு என்ன புண்ணியம், அதனால் உனக்கு லாபம் கிடையாது. அதனால் வந்து உன்னுடைய பாவங்கள் கருமாக்கள் தீருது. நீ இனி இப்படியே கடந்துட்டு போகிறதோட உன்னுடைய வாழ்க்கையிலுடைய மாற்றங்கள் நிறைய வரும். அதுக்காக தான் நம்ம வந்து ஆன்மாவோடு ஆன்மீகத்தை வணங்க சொன்னது. இன்றைக்கி நிறைய பேர் முன்னோர்கள்லாம் வந்து கோடிக்கணக்கான அவன் சொந்த பணத்திலே கோவில் கட்டியிருக்கான், மில்லியன் கணக்கான கோடி. நீங்கள் கட்ட முடியுமா? நீங்கள் அள்ளி கொடுக்க முடியுமா யாருக்காவது? ஒரு சாமி ஒரு திருப்பணி கட்டுறான்றாரு செல்வம், பல கோடி ஆவன்றாரு, இந்த லட்ச லட்சமாக செலவுன்றாரு. நாங்கள் எத்தனையோ வீண் செலவு பண்ணுறோம் தான், நாங்கள் அள்ளி தரோம், தர்மம் உயர்த்தோம், இந்த குடி வளரட்டும், இந்த ஆன்மீக குடி வளரட்டும், பெருமைப்படட்டும், வரலாறு படைக்கட்டும், புரட்சி பண்ணட்டும், தர்மம் செய்வோம், இணைந்துடுவோம், புரட்சி செய்வோம் அப்படின்ற எண்ணம் இருக்குமா? சொல்லிக்கணும். லட்ச லட்சமாக கோடி கோடியாக வீண் செலவு பண்ணுறேன், இன்றைக்கி தெய்வத்தையும் ஆன்மீகத்தையும் மதிக்கலை, கோடி கோடியாக வீண் விரியம், திடீர் திடீர்னு செலவு, மருத்துவ விரியம், அங்கே எங்கே போய் லட்ச லட்சமாக கொடுக்குறேன். ஒரு தெய்வத்துக்கு யார் காப்பாற்றி விட்டுது? எந்த சாமியால் நல்லாக்குற? எந்த சாமி உன்னை வாழ வச்சுது? எந்த சாமி உன்னுடைய உயிரை காப்பாற்றிச்சு? உன் குடும்பம் எப்படி காரிமிஞ்சிங்க வந்தது? எந்த தெய்வங்கள் உன்னை வாழ வச்சுதுன்ற நன்றி நினைக்கிறேன் நான். மனிதன் மனிதனுக்கு ஒரு வாழ்வு வந்தால் அடுத்த ராத்திரில் கொடை பிடிக்கிறிய, உன் காசு பணம்னா உனக்கு இது ஒரிஜினலா? எத்தனை கோடி சொத்து வச்சுருந்தாலும் இப்படி மண்ணை எடுத்து முடியுமா தின்றதுக்கு? நீ உன் மேலே தான் மண்ணை எடுத்து போடுவான், மண்ணு தான் ஒன்றை திங்கும், நீ தின்ன முடியாது மண்ணை. உன்னுடைய மண், சொத்து, ஆஸ்தி, பொண்ணு, பொருள், தங்கம், வயடூரியம், பணம், பசியத்த பணம், காகிதம் தான் அந்த காசு, காகிதம் தான் அந்த காகிதத்துக்கு எந்த வேல்யூ இல்லை. ஆனால் மனிதன் உருவாக்கி வச்சுருக்கான், ஆனால் அந்த காகிதத்தை தின்ன முடியாது. பசி எடுத்தால் உணவு தான் தின்ன முடியும். அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் நீ வந்து வாழ்ந்தால் அந்த வாழ்கிறதுக்கு அடையாளமே உன் சொத்து, உன் சுகமும், உன் பணமும் அடையாளம் கிடையாது. எப்படி காகிதத்தை தின்ன முடியாதோ உணவு வேணுமோ அதேமாரி நீ எந்த நிலையிலையும் எதையும் நீ ஆள முடியாது. ஆன்மீகத்தை மட்டும்தான் நீ ஆள முடியும். அந்த ஆன்மீக தர்மம் தான் உனக்கு இறுதி வரைக்கும் வரும். அதுதான் ஆன்மீகம்.
அதான் புரிஞ்சுக்கிடணும். இன்னைக்கு கோடி கோடியா நம்ம முன்னோர்கள் இன்னைக்கு கோவில் கட்டினாங்க, அவங்க பேரு புகழும் உலகத்துக்கே சொல்லுது. அதே காலகட்டத்தில் ஒரு ரூபா தானம் இல்லாத வாழ்ந்தவங்க பேரை யாரும் சொல்கிறான், அது புரிஞ்சுக்கணும். அதனால் இங்கே இருக்கிற விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எந்த சாமி எந்த குருவை வணங்கிறதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. ஒரு குரு எப்படி உழைச்சாரு, எப்படி கஷ்டப்பட்டார், எப்படி கத்தினார், எப்படி நம்மளை தியாகம் பண்ணார், எப்படி நம்மளை வாழ வச்சார், இன்றைக்கி எல்லாம் வந்தாங்களா, எல்லாம் செய்வானா, அன்றைக்கி யார் வந்தது, அன்னைக்கு யார் நின்றுது களத்தில், உன் சொந்தக்காரன் நின்னானா, இதெல்லாம் நினச்சி பார்க்கணும். இதெல்லாம் நினச்சி பார்க்காத மனிதன் மனித பிரிவிகளே இல்லை அப்படின்னு செல்வம் சுவாமி சொல்கிறார். இன்றைக்கி நிறைய பேர் மனிதனாக இருக்கிறதுக்கே தகுதி இல்லாமல் இருக்கிறான். அப்புறம் எப்படி மனிதன் வாழ்வில் முன்னுக்கு வர முடியும், எப்படி நல்லதை சொல்லலாம் கேட்க முடியும் அவன். அதனால் நிறைய பாருங்கள், ஆன்மீகத்தை வந்து உண்மையாக வணங்குங்க, உண்மையாக வந்து தெய்வ காரியங்களுக்கு சேவைகளும் தொண்டுகளும்